நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் படம்னாவே, அதாவது பா ரஞ்சாருடைய ப்ரொடக்ஷன் படம்னாவே அது வந்து ஒரு ரெகுலர் ஃபிலிம்லேருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அது இந்த இந்த படம் வந்து என் கதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கிளைமாக்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப நான் அழுதுட்டேன். அது குறிப்பாக வந்து தன் அம்மாவுடைய பேரையே தன்னுடைய குழந்தைக்கு மகன் சூட்டும் போது டோட்டல் தியேட்டரும் அப்படி ஒரு கிளாப்ஸு. ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் அம்மாவுக்கு என்னானாலும் பொத்தி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை, அற்புதமான கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துலேயே சுரேஷ் மாதிரி சார், நான் யார் தெரியுமா உங்களுக்கு, நான் எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து உங்களை கண்களை கலந்து வைக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வழக்கமான நிறைய காமெடி படங்கள் நடிப்பேன், நிறைய காமெடியாக தான் சிரிக்க வைப்பேன். என்னுடைய நண்பர் மாறனும் அப்படி தான் நிறைய காமெடி படங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் வந்து மிக சிறந்த ஆளுமையான ஒரு நடிகராகவும், அப்புறம் அட்டகதி தினேஷ் சார் வந்து அவர் உருவமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவுக்கான உருவம் இல்லாமல் அவர் இந்த படத்துக்கு தன்னை தயார்படுத்திருக்காருங்க மாதிரியான ஒரு உருவத்தோட மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஊர்வசி மேடம் சொல்லவே வேணாம், அவங்க வந்து நடிப்புக்கு இலக்கணம் ஊர்வசி மேடம். இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வேறு யாருமே நினச்சி பார்க்க முடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை சொல்லக்கூடாது, சொன்னால் வந்து அது வெளியில் தெரிஞ்சிடும். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு சின்ன கேரக்டர் கூட ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கௌரவம் சேர்க்கிற படம், அதை நான் ஆணித்தரமாக கூடுவேன். இந்த வருஷத்தில் தமிழ் சினிமாவின் பல விருதுகள் வெல்லப்படமா இந்த ஜே பேபி இருக்கும். எனக்கு மனமார்ந்த வாழ்த்து. தமிழ் சினிமா எந்த லாங்குவேஜ் படத்துக்கும் ஒரு ஒரு இன்ச்சு கூட குறைவில்லை, ஒரு இன்ச்சு மேலே தான் சொல்கிறோம். முத படம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல படம் ஜே பேபி. வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இந்தியாவில் த பெஸ்ட் மூவியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நல்ல படம், எல்லா ஆங்கிள்லேயும் சரி, ஸ்கிரிப்ட்லேயும் சரி, பர்ஃபார்மென்ஸ்லையும் சரி, அங்கும் எல்லாருமே ரொம்ப நல்லா அடிச்சிருக்காங்க. இதை நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்து இவ்வளோ எக்ஸைட்டிங்காக பேசுகிறேன் அப்படிங்கும்போது நான் வந்து ஏன்னா எனக்கு ஒன்றும் பேச்சு வரவே இல்லை. டைரக்டர்கிட்ட பேசிட்டு வந்து மறுபடியும் அதையே பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல படம், நீங்கள் அதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் கூட படம் பண்ண முடியுமா, இந்த மேட்ரு வச்சுட்டு படம் பண்ண முடியுமான்னு ப்ரூவ் பண்ணி அதில் ஜெயிச்ச படம் டோன்ட் மிஸ் ஜே பேபி. ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்ட், எக்ஸெப்ஷனல். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப மிக முக்கியமான படமாக பார்க்குறேன். குறிப்பாக சுரேஷ் மாரியோடைய இயக்கத்தில் உருவாகிவிட படம் வந்து நம்முடைய சமகாலத்தில் குறிப்பாக உழைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து வாழ்க்கையினுடைய பொருளாதார நெருக்கடியில் வாழக்கூடிய குடும்பங்களை எப்படி வந்து அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது, எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கும் விருப்பப்பட்டால் கூட இன்னைக்கு கூட சமூக சூழலில் வந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்க முடியல. அப்போ ஒரு குடும்ப கூட்டு குடும்பமாக இருக்கும்போது என்னன்னா அம்மாவை கையாள்வதில், குறிப்பாக வயதானவர்களை கையாள்வதில் இன்றைக்கு சமகாலத்தில் வந்து பிள்ளைகள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சவால்களை அதை வந்து ஒரு மைய கருப்பொருளாக வைத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இதை தயாரித்த ரஞ்சித்தை வந்து நான் ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன். ரஞ்சித் குறித்து பல்வேறு விவாதங்களை வந்து அரசியல் உலகிலும் சமூகத்திலும் வேறு வேறு மாதிரி பேசுகிறாங்க. அன்னை சத்யாநகர் எனக்கூடிய ஒரு குடியிருப்பில் இருக்கக்கூடிய, குடியிருப்பு பிரச்சனையில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய வாழ்வியலிருந்து அவங்களுடைய இன்னொரு ஒரு ஏரியாவை பற்றிய ஒரு இடத்த வந்து மனநிலை சார்ந்த ஒரு இடத்த தொட்டு இந்த படத்தை வந்து ரஞ்சித் தயாரிச்சிருக்காருன்னா அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு ஒரு படத்தை பார்ப்பதற்கும் ஒரு ரசிகர் வந்து உழைக்க அவங்கள நேரம் கொடுக்கணும். இது வந்த உடனே பார்த்துட்டு படம் சரியா இருக்கா இல்லைன்னு பாக்கறத தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பார்த்து அதன் மூலமாக இந்த படத்தை மதிப்பிடுவது என்பது ரசிகர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. எனவே ரசிகர்கள் பொறுப்போடு இந்த படத்தை பார்த்தாதான் இந்த படத்துல இருந்து நமக்கான ஒரு ஒரு வாழ்வியல வந்து உள்வாங்க முடியும். சமகால உளவியல் சிக்கல் இருக்கக்கூடிய இந்த உழைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் உருவாக்கக்கூடிய வகையில் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அதே மாதிரி இயக்குநருக்கும் மிக சிறப்பாக நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கின்றேன். அனைவரும் இந்த படத்தை வந்து அவசியம் பார்க்கணும். இந்த படத்தை பார்ப்பது என்பது நமக்கை, நம்முடைய வாழ்வையை, நம்முடைய சிந்தனையை மேம்படுத்துவதற்கு இது கண்டிப்பாக உதவும். நன்றி, வணக்கம். ரஞ்சித் அவர்கள் வழங்கும் சுரேஷ் குமாரி அவர்கள் இயக்கத்தில் ஊர்வசி மாறன் தினேஷ் உலக ரஞ்சித் படம். இன்னும் பல பேர் பேர் எனக்கு எல்லா பேரையும் தெரியல, எனக்கு தெரிஞ்சவர்கள் வரைக்கும் நான் சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு படம், யாருக்கு எப்போ எந்த நிமிஷத்தில் மனநிலை எப்படி மாறுதுன்றதை சொல்ல முடியாது.
ஒரு தாய்க்கு அந்த மாதிரி மாறி போகுது. குழந்தைகள் பெற்றவர்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை சொல்ற ஒரு கதை. நடிப்பு அப்படிங்கும் பொழுது ஊர்வசி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அற்புதமான இயல்பான ஒரு நடிகை. அதே மாதிரி தம்பி மாறன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். அவர் நானும் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸு. இந்த தினேஷ் அவர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்ல கருத்துள்ள கதை. எனக்கு தெரிஞ்சு மகாநதி படத்திற்கு பிறகு கல்கத்தாவில் வந்து ஒரு முழுநீள கதைக்களம் அந்த பக்கமும் அமைச்சிருக்கிறது இந்த படத்தான் தான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான படம், நல்ல படம். அந்த படத்தை பார்த்ததுலேருந்து பெற்றோர்களே எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தக்கூடிய ஒரு படம். படத்தை பார்த்து ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு தமிழ் ரசிக பொருட்களை கேட்டுக்கிறேன். நன்றி. காலங்கள் தோறும் தாயை பற்றிய வடிவங்கள் விதவிதமாக வருகிறது. இலக்கியங்கள் எத்தனையோ விவரிப்புகளை தாய்களை பற்றி கொடுத்திருக்கிறது. நான் மிகவும் ரசித்த தாயில் மார்க்சிம் கார்கியினுடைய தாய் நாவல் என்னை மிகவும் ஈர்த்திருக்கிறது. அந்த தாயின் வரிசையிலே சமகாலத்தினுடைய பிரச்சனைகளை மிக ஆழமாக எடுத்து வைத்த ஒரு யதார்த்த வடிவமாகத்தான், இலக்கியமாகத்தான் இந்த திரைப்படத்தை நான் பார்க்கின்றேன். சமகாலத்தில் ஒரு பெண்ணின் தலையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு, ஆனால் தாய்மையை இழக்காமல் அவ்வளவு பிரச்சனைகளை சுமந்தாலும் அவ்வளவு தாக்குதல் தொடுக்கப்பட்டாலும் தாய் என்ற அந்த அன்பு அது எப்படி இருக்கிறது என்பதை படம் ஆழமாக விவரித்து காட்டுகிறது. இந்த வணிக உலகத்திலே, திரைப்பட வணிகத்துறை வணிகத்திலே இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை தயாரித்த நீலம் தயாரிப்புக்கும், அதே போல டைரக்டர் முதல் முறை முதல் படம் இது, முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிக ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு மனப்பிரட்சி அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்றாலும் சமுதாயத்தை பார்த்து ஆதிக்க சக்திகளை பார்த்து அந்த பெண்ணின் மூலமாக, அந்த தாயின் மூலமாக, அந்த ஊர்வசி கேரக்டர் மூலமாக எழுப்பப்படக்கூடிய அந்த கேள்விகள், ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு கலக குரலாக இதை நான் பார்க்கின்றேன். ஒளிப்பதிவு ஒரு மிக சிறப்பாக இருக்கிறது. படத்தை தயாரித்தவர்கள், அதில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஜேபேபி படம் பார்த்தேன். விமன்ஸ் டேக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம், இதை விட ஒரு சிறப்பிக்க முடியாது சினிமா விதத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா லேடிஸ் விமன் பற்றியும் அம்மா பற்றியும் அவ்வளோ நினைக்காத நினைவுகள் எல்லாமே வரும், கொஞ்சம் மனசை பூரிச்சு போகும். அவங்கள பற்றின ஒரு கிரேட்னஸ் கண்டிப்பாக தெரியும். இந்த படம் வந்து விமன்ஸ் டேக்கு பர்ஃபெக்ட் ஃபிலிம். அவர் இந்த படத்தை பார்க்குற நாள் நம்ம எல்லா விமனோடைய கிரேட்னஸ் நினைப்போம். அந்தளவுக்கு ஒரு அழுத்தமாக இருக்குது படம். எனக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபீலோட இந்த படம் நான் பார்த்தேன். எண்டு முடியும் போது இவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில், வில்லன் இல்லாமலே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஒரு எங்கேஜிங்கான ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல கதைகளுக்கு அது எப்பவுமே வில்லன் மஸ்ட்னு கிடையாது. அது வந்து உறவுகளை வந்து ஒழுங்காக சொன்னாலே அது அருமையான ஒரு பாசிட்டிவிட்டி வரும். இந்த உறவுகளை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க, கையாண்டுருக்காங்க. சுரேஷ் மாரி டைரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா டீல் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் வந்து என்னை இந்த ஷோ கூப்பிட்டாரு. நான் அவருடைய அழைப்புக்காக வந்த மாதிரி தான் நினச்ச சொன்ன முதல்ல. நான் உண்மையிலே வந்தது காரணம் ஊர்வசி மேடமுடைய ஃபேன் நான். முதல்ல அவங்கள பார்க்க தான் வந்தேன் நான். இப்போ கிடையாது, ஒரு 30 இயர்ஸாகவே நான் அவங்க வனஜா கிரிஜா பார்த்ததுலேருந்து நான் பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ எதிர்பார்த்து வந்தேன். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நான் ரொம்ப பூரிச்சிட்டேன், ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன். படம் பார்க்க பல காரணங்கள் இது உள்ளே இருக்குது. அதில் முதல் காரணம், ஒரே போதுமான காரணம், ஊர்வசி மேடமுடைய ஆக்டிங். மற்றபடி அவ்வளோ யதார்த்தமான ஒரு படமாக வந்திருக்குது. ஸோ இந்த யதார்த்தம் வந்து டேரக்டர் மனசில் கடி வந்திருக்காது. இவ்வளோ டெக்னீஷியன்ஸாகவும் நடிச்ச நடிகை நடிகர் எல்லாருமே வந்து அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்குது. இது முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித்துக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நல்ல ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் எடுத்துகிட்ட விதத்தை ரொம்ப அருமையாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு டேரக்டர். அது ஒரு உண்மை கதைன்னு கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல உணர்வு பூர்வமான படம், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஜே பேபி மூவி, நான் நீலம் ப்ரொடக்ஷனோட இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. குறிப்பாக
உழைக்கும் பெண்கள் அதுலேயும் தாய்மார்கள் அவர்களுடைய வழியை ரொம்ப அழகாக கலந்து வெளிப்படுத்திருக்குவாங்க. ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் அண்ட் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம், எல்லா தாய்மார்களுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மார்ச் 8 சர்வதேச உலக மகளிர் தினம் நாள் தினத்தில் இந்த ஒரு படம் வெளிவருதுங்கிறது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் குறிப்பாக அனைத்து தாய்மார்களுக்கும் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு திரைப்படம் வந்து படம் முடியும் பொழுது என்ன விதமான உணர்வை நமக்கு அளிக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த படம் முடியும் போது நமக்கு அளித்த உணர்வுங்கிறது வந்து இன்னும் ரொம்ப கனமாக இருக்குது. குறிப்பாக இப்போ நான் வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்கியிருந்து ஒரு ஆவணப்படம் வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ நான் அதை இங்கே சொல்கிறது காரணம் வந்து ஒரு உண்மையாக பார்த்த வாழ்க்கையை ஒரு உண்மைக்கு நெருக்கமாக எவ்வளோ காட்டுறோங்கிறது ஒரு சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த படம் வந்து 2 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்கு. ஒன்று வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மனப்பிரழ்வு கதாபாத்திரங்களை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எப்படி காட்டியிருக்காங்கன்னு நம்ம ஒன்று பார்த்துருக்குறோம். அது கொஞ்சம் ஹைலி சினிமேட்டிக்காக இருக்கும், கொஞ்சம் கேலிக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் தமிழில் எழுதப்பட்ட மனப்பிரழ்வு கதாபாத்திரங்களில் இந்த படம் தான் முதல் முதல்ல உண்மைக்கு நெருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா இதில் வர அந்த ஊர்வசி அவங்க அந்த பேபிமா நடித்த கதாபாத்திரம் வந்து எங்கே மனநலம் பிறழுது எங்கே நார்மலாக இருக்கிறாங்கன்றது நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு தன்மை வந்து அந்த கதாபாத்திரத்தில் இருக்குது. ஸோ பொதுவாகவே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும். அதை வந்து டைரக்டர் அண்ட் ரைட்டர் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அப்புறம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒட்டு மொத்தமாக அளிக்கக்கூடிய உணர்வு என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்திய அளவில் உலக அளவில் வந்து ஒரு நோய் இருக்குது. அந்த நோய்க்கு வந்து யாரும் வைத்தியமே போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது எந்த நோய் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மனநோய் தான். நமக்கு ஏன்னா மீதி நோய் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை வேறு சில நோய்கள் இருக்குது. ஆனால் இந்த நோய் மட்டும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ இந்த நோயை வந்து கண்டுபிடிக்கிறது மூலமாக இந்த நோயை வந்து சரி பண்ணுறது மூலமாக யாருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னா நோயால் பாதிக்கப்பட்டவர்களை விட அவர்களை சார்ந்தவருக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அந்த பங்கை ஒரு மிகப்பெரிய பரிசீலனைக்கு உட்படுத்திய ஒரு படமாக தான் ஜேபிபி படத்தை நான் வந்து சொல்கிறேன். குறிப்பாக நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம படங்கள் பார்க்க ஜாலியாக பார்க்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை வந்து நம்மளாம் குடும்பங்களாக பார்க்கும்பொழுது நம்ம சார்ந்த அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணனோ அவர்களுக்கு இருக்கிற ஒரு விதமான மன நெருக்கடிகளை நம்மளால் ஏதோ ஒரு வகையில் சரி பண்ண முடியுமா முடியும் அப்படிங்கிறத தான் இந்த படம் வந்து சொல்லியிருக்குது. குறிப்பாக நான் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவத்துக்கு போகும்பொழுது அவங்க ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க, என்னென்னா மனநலம் சரியானா கூட அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் வந்து காலம் கலையும் வந்து தொடர்ந்து அதை மாற்றும். அப்படி மாற்றிய ஒரு திரைப்படம் தான் ஜேபிபி படம். ஸோ படக்குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெகிழ்வு கலந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜேபிபி படம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல்ல வந்து படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களுக்கும் படத்தின் தயாரிப்பாளர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் எவ்வளவு யதார்த்தமான படம். சமீப காலங்களில் நம்ம நிறையா படங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம், யதார்த்த சினிமாக்களை பற்றி. அப்படி தமிழில் வந்த இன்னைக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தமிழில் வந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு யதார்த்தமான படம் இந்த படத்தை சொல்ல முடியும். கதாபாத்திரங்கள் அனைத்து கதாபாத்திரங்களுமே ரொம்ப ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாகவும் வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. அந்த வகையில் எனக்கு ரொம்பவே உணர்வுபூர்வமாக ஒரு இந்த படம் கனெக்ட் ஆச்சு. இந்த படம் இதுவரைக்கும் வந்த இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மனநலம் சார்ந்த இது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு உணர்வுபூர்வமாக அந்த படம் ஒரு அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்மளும் பார்த்துருப்போம் நிறைய இடங்களில். பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி நம்ம வந்து அணுகிறோம், அவங்களை எப்படி நடத்துகிறோம், எப்படி பொது பார்வை எப்படி இருக்கிறத பற்றின பெரிய ஒரு புரிதலை வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஊர்வசி மேடம் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து பொதுவாகவே வந்து அவங்களுடைய படங்கள் எனக்கு மாயா பஜார் 1995 எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கதாபாத்திர அவங்க நடிப்பில் வந்து வேறு எந்த இடத்துலையுமே நம்ம வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப உள்ளுக்கு நெருக்கமாக நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு மட்டுமே எனக்கு ரொம்ப தனித்துவமாக இந்த படத்தை வந்து ரொம்ப எமோஷனலாக ஆக்கிடுச்சு. இந்த படம் சில இடங்கள்ல ரொம்பவே வந்து ரொம்ப மனசை வந்து கனத்து போக செய்கிற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த படக்குழுவிற்கு என்னுடைய படமாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அவசியம் தியேட்டரில் தவற விடக்கூடாது ஒரு படம். சுரேஷ் மாரி
இயக்கத்தில் தம்பி ப ரஞ்சித் தயாரிக்கல வந்திருக்கிற இந்த ஜே பேபி படம், ஒரு சிறந்த தாயின் மகனாக யார் இருந்தாலும் அவனுக்கு மிகச்சிறந்த இதயத்துக்கு நெருக்கமான படமாக இந்த பேபி இருக்கும். ஏன்னா இதை வந்து ஒரு உளவியல் ரீதியாக எவ்வளோ சிறப்பாக எடுக்க முடியுமோ அதை வந்து சுரேஷ் தம்பி எடுத்திருக்காரு. ரொம்ப பொருளாதார சூழ்நிலையையும் உளவியலையும் மையமாக வச்சு ஒரு அற்புதமான படமாக இந்த பேபி இருக்குது. இதில் பேபியாக நடித்த மேடம் வந்து ஊர்வசி மேடம், அவங்க பெரிய மகாராணியாக வாழ்ந்திருக்காங்க. நம்ம எப்பெல்லாம் வந்து மனோரமாவை யார் வந்து மனோரமா ஆட்சியை யார் வந்து அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் சினிமாவில். அதில் நமக்கு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக ஊர்வசி மேடம் அந்த இடத்துல இருக்காங்க. குறிப்பாக தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்லுது, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னு வடமொழி சொல்லுது, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு நபிகள் சொல்கிறாரு, தாயையும் தந்தையும் கணம் செய்யுங்கள் என்று பைபிள் சொல்லுது, கோயிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, தெய்வமும் தாயும் கருணையும் ஒன்று என்று கண்ணதாசன் சொல்கிறாரு, என்னிடம் இருக்கின்ற நற்பண்புகளுக்கெல்லாம் காரணம் என் தாய் தான் அப்படின்னு ஆப்பிரிக்காம் லிங்கம் சொல்கிறாரு. அப்படி தாயை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் மார்க்சிம் கார்கி தாய் என்ற காவியத்தை படைச்சிருக்காரு. ஆனால் பேபி தாயை பற்றி சொல்கின்ற மிகச்சிறந்த அந்த வரிசையில் வருது. எனக்கு ரொம்ப நெஞ்சிக்க நெருக்கமான படமாக இருக்குது. எப்பொழுது ஒரு தாயினுடைய கருவறை போல புனிதமானது இல்லையோ, எப்பொழுது ஒரு தாயை நீங்கள் இழந்தால் திரும்பி அந்த அன்பை பெற முடியாதுன்னு வள்ளலார் சொல்கிறாரோ, தாயை மதிக்காதவன் அரை மனிதன் என்று வாரியார் சொல்கிறாரோ, அப்படி இந்த படத்தை பார்த்து நீங்கள் கண்கலங்கினா உங்களுக்கு இதயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தினுடைய கலைஞர்கள், இதை தயாரித்த ரஞ்சித், இதை இயக்கிய சுரேஷ் மாரி அனைவருக்கும் என்னுடைய தலைவணங்கிய வாழ்த்துக்கள், நன்றி. ஜேபிபி படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு படத்தை பார்த்த ஃபீல் இருக்குது. நான் ரெண்டு இடத்துல நான் அழுதுட்டேன். எனக்கு வந்து இன்னமும் அந்த எமோஷ்னலாக தான் இருக்குது அந்த படம் பார்த்து அந்த ஃபீல் எனக்கு அப்படி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சுரேஷ் மாரி அவருடைய எழுத்துக்களும் அவர் வந்த ஊர்வசி மேமோட ஜே பேபின்ற கேரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்க விதம், அதை அவங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்க விதமும் தான் நமக்கு அந்த அந்த கண்ணீரை கொண்டு வருது அந்த எமோஷ்னல் சீன்ஸில். சூப்பர்பான ஒரு ஃபில்ம், ரொம்ப நாள் கழித்த ஒரு நல்ல எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா பார்க்க முடிஞ்சுது. அண்ட் எஸ்பெஷலி தினேஷ் ப்ரோ அப்புறம் மாறன் சார் ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு உள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. அது வந்து நம்ம அம்மா நம்ம மாமா நம்ம சித்தப்பா பார்க்குற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுது. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு சூப்பர் பேக்கேஜ். இது ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் ரஞ்சித் அண்ணனுக்கும் டிரெக்ட் பண்ண சுரேஷ் மாதிரி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா மொத்த க்ரூ கேஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கேன். இது சூப்பர் ஃபில், கண்டிப்பாக தியேட்டர்ஸ் வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் நாங்கள் எண்ணி முழுசாக கொண்டாடி முடிக்கலை. அதுக்குள்ளே நீலம்லேருந்து அடுத்த நல்ல ஒரு படைப்பு வந்துடுச்சு. அண்ட் இந்த படம் ஓகே நடிச்சிருந்தவங்க பற்றி நான் எதுவும் சொல்லணும்னு ஐ டோன்ட் திங்க் ஐ ரோசி மேம் பற்றிலாம் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை. பட் இட் ஸோ பியூட்டிஃபுல், எல்லாருமே ரொம்ப அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு, எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் ரொம்ப தள்ளி நிற்கிறனோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஸோ அந்தளவுக்கு அழகாக இருந்தது படம். ஸோ எல்லோரும் பார்க்கணும், கீப் சப்போர்ட்டிங் அஸ். அப்போ தான் நீலம்லேருந்து திரும்ப திரும்ப அது மாதிரி நல்ல நல்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், நான் ஸ்ரீகணேஷ் பேசுகிறேன். நீலமோட எந்த படமாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதோட கதையிலையும் சரி உள்ளடக்கத்துலேயும் சரி ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்றது எப்போவுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப இமோஷ்னலான ரொம்ப நெகிழ்வான ஒரு படம் ஜே பேபி. இதை எழுதி இயக்கியிருக்கிற சுரேஷ் மாரி எனக்கு இந்த படத்தோட கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது எழுதியிருந்த விதம், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அதை ஷூட் பண்ணியிருந்த விதம் எல்லாமே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நியூ வேவாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு.
இப்படி இவ்வளவு ஒரு 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 பயணத்தை எடுத்துக்கிட்டு அதை இவ்வளவு ஒரு நெகிழ்வான ஒரு எமோஷ்னலான ஒரு கதையா சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேரா வர ஒரு படம். இந்த படம் கொடுத்த ரொம்ப ஒரு பியூரான அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த இயக்குனருக்கு, இதை தயாரித்த ரஞ்சித் அண்ணன், ப்ரொடியூசர்ஸ் டீம், என்டையர் டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும், இதை பற்றி நிறைய எழுதணும், சப்போர்ட் பண்ணுவோன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இவங்க வந்து நம்மளோட தினேஷ் சாரோட அம்மா. ஸோ சொல்லுங்கம்மா, எப்படி படம் இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க. ரஞ்சித் சார் நன்றி. சில வந்து சீசோஃபீமியாவை வந்து மனப்பிறல் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்தளவுக்கு யாருமே சொன்னதே இல்லை, கையாண்டதே இல்லை. மனித உணர்வுகளை, ரொம்ப நுண் உணர்வுகளை பற்றி படங்கள் வந்து பேசுனதே கிடையாது. ஜேபிஎம்ஏ வந்து அதை ரொம்ப மென்மையாக வந்து கையாண்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், இந்த வருடத்தோட ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. அது இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சியாக வந்து இந்த படத்தை பார்க்குறேன். எல்லாருமே பார்க்கணும், ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வை வந்து கடத்திடுச்சு அந்த படக்குழுக்கு வந்து. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். படம் வந்து இப்போ தான் பார்த்தோம், ஜே பேபி. எப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்தில் ஜே பேபி வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான படமாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்மளால் வந்து நம்ம ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த படம் பார்க்கும்போது, படம் பார்த்து முடிச்ச உடனே உடனே வந்து வீட்டுக்கு கால் பண்ணி பேசணுன்ற அந்த ஒரு மனநிலை வந்து வருது. படம் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. நம்ம வீட்டில் சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அப்பா கூட சண்டை போட்டிருப்போம், அம்மா கூட தான் சண்டை போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணுது. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது படம், என்டர்டெய்னிங்காகவும் எமோஷ்னலாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஜேபிபி வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து படம் பிடிக்கும். நன்றி. ஜேபிபி வந்து சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தோட உணர்வுகளை அழகாக ரொம்ப பிரதிபலிச்சிருந்தாங்க படம். கடந்த ஒரு நீலம் ப்ரொடக்ஷனில் வர எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப ஒரு ஆழமான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் ஜேபிபி வந்து ரொம்ப தரமான படமாக இருக்குது. படக்குழுவினருக்கும் நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.